அர்ச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வர பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரம் உண்டாக கடவுள். இறந்தோர் வாழ்வே ஒளி பெறுவே, அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வே ஒளி பெறுவே, அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக.
தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவேல் அன்பார்ந்தவர்களே, திரு ஜெரார் மரி இமானுவேல் இறைவனடி சேர்ந்து திருப்பலியை நாம் கொண்டாடுகின்றோம். இறைவன் இவருக்கு தம் நித்திய வாழ்வில் பங்களிக்கும்படியாக இந்த திருப்பலியிலே அவருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். அவர் இவ்வுலகில் நம்மோடு வாழ்ந்த காலத்தில் தம் பலவீனத்தினால் செய்த எல்லா குற்றங்களையும் இறைவன் மன்னித்து அந்த நித்திய வாழ்வில் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த திருப்பலியில் அவருக்காக நாம் அன்றாட வந்திருக்கின்றோம். அதோடு அவரை இழந்த துயர்வரும் அவரது துணைவியார், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவினர் அவர்களுக்கும் இந்த துன்ப நேரத்தில் இறைவன் உற்ற துணையாக இருந்து அவர்களை தேற்றி அவர்களை வழி நடத்தவும், இவரது இடத்தை இறைவனே அந்த இல்லத்தை நிரப்பி தமது அன்பிலும் பராமரிப்பிலும் அவர்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்தவும் அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலையை நம் இறைவனை கேட்டதை ஒப்புக் கொடுக்க, நம்மிடம் தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், பலவீனங்கள் இவற்றிற்காக மனம் வருந்து இறைவனது மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாலே போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. பேரக்கமுள்ள இறைவாம், முதல் திருமகன் இறந்து உயிர் தெழுந்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அதனால் அவரிடை துயில் கொள்ளுகின்ற எம் சகோதரர் ஜெரார்ட் மரி இமானுவேல் இந்த மறை நிகழ்ச்சியின் வழியாக அவரோடு உயிர் தெழும் பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகியதை இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். நிலையான வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-6-10 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? ஆகவே நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில்
நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராயிருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நிற்க வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சுவாமி, பாதாளங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். சுவாமி, என் சத்தத்தை கேட்டருளும். எனது விண்ணப்பத்தின் பேரொளியே உமது செவி தந்து கேட்டருளும். ஆண்டவரே, நீர் எங்கள் குறைகளை பாராட்டுவீராகில் உமக்கு முன்னிலை நிற்க இயல்பவன் யார்? ஆனால் உம்மிடத்தில் மன்னிப்பு உள்ளதான் பயபக்தியுடனே ஓம் பணி புரிவோம். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன். அவரது மொழிகளை நம்பினேன். உதய காலத்தை எதிர்நோக்கும் சாம காவலை வீட என் ஆன்மா அவளாய் ஆண்டவரை எதிர்பார்க்கிறது. ஏனெனில் அவரே தயவால் நிறைந்தவர். அவரிடம் மீட்பும் ஏராளம். பாவ அக்கிரமங்கள் அனைத்திலும் இருந்து இஸ்ராயேலை அவரே மீட்டருள்வார். சுவாமி, பாதாளங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். சுவாமி, என் சத்தத்தை கேட்டருளும். விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் உயிர் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவுடன் இருப்பாராக.
அருளப்பர் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு பெத்தானியாவுக்கு வந்தபொழுது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா ஜெருசலேமிற்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இருந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவர் எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டிலேயே இருந்துவிட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்று எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாளில் எல்லோரும் உயிர் தெழும்போது அவனும் உயிர் தெழுவான் என்பதை எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே. என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெசியா, நீரே கடவுளின் மகன், நீரே உலகிற்கு வர இருக்கின்றவர் என்று நம்புகிறேன் என்றார். கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உயிர்ப்பும் உயிரும் ஆனே. என்னில் விசுவாசம் கொள்பவன் என்றுமே வாழ்வான். உயிரோடு இருக்கும்போது என்னில் விசுவாசம் கொள்பவன் என்றுமே சாக மாட்டான். கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்தவர்களே, சாவு என்று சொல்லுகின்ற போது அது எல்லோருக்கும் கவலையும் கண்ணீரும் நிறைந்த ஒரு சூழ்நிலையாகவே நாம் பார்க்கிறோம். எவ்வளவுதான் திடமான மனத்தோடு இருந்தாலும் கூட சாவு என்று வருகின்ற போது படிக்கிறோம், கவலைப்படுகிறோம். இதுதான் மனித இயல்பு. காரணம், நம்மோடு இருந்தவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள், பெற்றோர், உடன் பிறந்தோர், நெருக்கமான உறவினர்கள், நண்பர்கள், இதுவரை அவர்களோடு வாழ்ந்த நாம் அவர்களது பிரிவு என்று சொல்லுகின்ற போது, மரணம் அவர்களை நம்மை விட்டு பிரித்து விட்டது என்று சொல்லுகின்ற போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கின்றது. அதனால்தான் நாம் கவலைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். இது மனித இயல்பு. இயேசு கூட தனது உற்ற நண்பன் லாசர் மரித்த போது அவருக்காக கண்ணீர் சிந்தினார் என்று நற்செய்தி நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் மனிதர்களாகிய நமக்கு மரணம் என்று சொல்கின்ற போது அது கவலையும் கண்ணீரும் நிறைந்த ஒன்றாகவே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த ஒரு சூழ்நிலையில் இயேசு சொல்கின்ற வார்த்தைகள், உயிர்ப்பும் உயிரும் நான் தான், என்னில் விசுவாசம் கொள்பவர்களுக்கு சாவு என்பதே இல்லை. உயிர் வாழ்கின்ற போது என்னில் விசுவாசம் கொள்ளுகின்றவர்கள் என்றுமே சாக மாட்டார்கள். இயேசுவின் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தருகின்ற வார்த்தைகளாக நாம் பார்க்கிறோம். அதுவும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இயேசுவின் இந்த வார்த்தைகள் நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகளாக, மரணத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனநிலை நம்மிலே உருவாக்குகின்ற வார்த்தைகளாக நாம் பார்க்கிறோம். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு செல்கிறார். இயேசுவை பார்த்தவுடன் அவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இது அவரது உள்ளத்திலிருந்த எண்ணம், எதிர்பார்ப்பு, இவற்றை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளாக நாம் பார்க்கிறோம். காரணம், இயேசு தன் நண்பன் லாசர் நோயுற்றிருக்கிறான் என்ற செய்தி அவருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது.
அதனால் தான் மார்த்தா இந்த கேள்வியை கேட்கிறார். இந்த செய்தி உமக்கு தெரிந்தும் உடனடியாக வராமல் மரித்த பிறகு வருகிறீரே, நீர் இங்கிருந்திருந்தால் ஒருவேளை அவன் இறக்காமல் அவனை குணப்படுத்தியிருக்க முடியும் என்ற ஒரு எண்ணம்தான் அவரது உள்ளத்தில் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆனால் இப்பொழுது தாமதமாக காலம் கடந்து வந்த காரணத்தினால் அவன் ஏற்கனவே இறந்துவிட்டான். மார்த்தா கேட்ட அந்த கேள்வி, இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான் என்று கேட்ட அந்த கேள்வியில் ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் அல்லது அன்பு கலந்த ஒரு கோபமும் கூட அந்த வார்த்தையில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். காரணம், நோய்வாய் இருப்பதை அறிந்திருந்தும் உடனடியாக வரவில்லையே என்ற ஒரு ஏக்கமும் அன்பு கலந்த கோபமும் அந்த வார்த்தைகளில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அதே போன்ற உணர்வு தான் இன்று நம்முடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடும். நம் சகோதரர் மரித்தது, இவர் எந்தளவுக்கு கிறிஸ்துவில் ஆழ்ந்து பற்றும் பாசமும் கொண்டவராக இருந்தார் என்பது அவரது வாழ்வு நமக்கு வெளிப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் தினமும் காலையில் 5:30 இங்கு ஆலயத்தில் இருப்பார். தவறாமல் திருப்பலிக்கு வருவார். அவர் நோயுற்றிருந்த போது அவரை பார்க்க சென்றபோது அவர் சொன்ன வார்த்தைகள், சாவை கண்டு நான் பயப்படவில்லை, கடவுள் இத்தனை ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்வதற்கு எனக்கு கொடுத்து வைத்தார், இப்பொழுது என்னை அழைக்கின்றார். அப்படி அழைப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் வேண்டும், அதற்காக எனக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்து இந்த காரணத்தினால் அவர் இறந்துவிட்டார், இறைவனிடம் சென்று விட்டார் என்ற ஒரு மனநிலை அவரிடம் இருப்பதை அவர் வெளிப்படுத்தினார். அவர் சொன்ன வார்த்தைகள், ஏதோ ஒரு காரணம் வேண்டும், அதற்காக கடவுள் எனக்கு இந்த நோயை கொடுத்திருக்கின்றார், இதன் மூலமாக என்னை அவர் அழைத்து கொள்ள இருக்கின்றார், சாவதற்கு நான் பயப்படவில்லை என்று சொன்ன அந்த வார்த்தைகள் இயேசு சொன்ன அந்த படிப்பினையின்படி அவர் சாவை கண்டு அஞ்சவில்லை. காரணம், கிறிஸ்துவர்களாகிய நமக்கு சாவு என்பதே இல்லை, வாழ்வு மாறுபடுகின்றது. இந்த உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நித்திய வீடு ஆயத்தமாக இருக்கின்றது. இவர் தனது உறைவிடத்தை மாற்றிக்கொண்டார். இந்நாள் வரை வாழ்ந்த அந்த வீட்டிலிருந்து தனது உறைவிடத்தை விண்ணக தந்தை இருக்கின்ற அந்த இடத்திற்கு மாற்றிக்கொண்டார். அதுதான் நமது கிறிஸ்துவ விசுவாசம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் புனித சின்னப்பர் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த உலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கின்ற வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனிதர் கையால் கட்டப்படாதது, நிலையானது. இந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த உடல் ஒரு கூடாரம் போன்றது. கூடாரம் என்றால் அது நிலையான ஒன்றல்ல. நீண்ட பயணம் செய்கின்றவர்கள் வழி பயணத்தில் தங்குவதற்காக கூடாரம் அமைத்து அதில் தங்குவார்கள். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்கள் 40 பாலைவனத்திலே பயணம் செய்த போது வழியில் தங்குகின்ற இடத்திலெல்லாம் கூடாரம் அமைப்பார்கள். பிறகு பயணத்தை மேற்கொள்கின்ற போது அந்த கூடாரத்தை சுருட்டி தங்களோடு எடுத்து செல்வார்கள். மீண்டும் எங்கு தங்குவார்களோ அங்கு மீண்டும் கூடாரத்தை அமைத்து இரவு தங்குவார்கள். அதுபோன்றுதான் இந்த உடல், இது ஒரு கூடாரம் போன்றது, நிலையற்றது. ஆனால் நிலையான வீடு ஒன்று நமக்கு ஆயத்தமாக இருக்கின்றது. அந்த வீடு மனிதர் கையால் கட்டப்படாதது. ஆகவே நான் சொல்லுகிறேன், துணிவோடு இருங்கள். இந்த உலகில் குடியிருக்கின்ற வரையில் நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம், அவரை விட்டு அகலாமல் அவரோடு இருப்போம் என்ற ஒரு உறுதிப்பாட்டை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகில் நாம் வாழ்கின்ற போது இறைவனை பற்றி கொண்டு வாழ்கின்ற அந்த ஒரு நிலை, அவரில் விசுவாசம் கொண்டு வாழ்கின்ற போது அவரை நாம் மறு உலகில் சந்திப்போம், அவரோடு நித்தியமாக வாழ்கின்ற நிலைப்பேற்றை பெற்றுக்கொள்ளுவோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டைத்தான் இந்த முதல் வாசகத்திலே புனித சின்னப்பேர் கொரிந்து நகரில் வாழ்ந்த கிறிஸ்துவ மக்களுக்கு சொல்லுகின்றார் என்று நமக்கும் சொல்லுகின்றார்.
இந்த ஒரு விசுவாசம் நமது கிறிஸ்தவ வாழ்வுக்கு பொருள் தருகின்றது. எனவே இந்த திருப்பலியில் தொடர்ந்து நம் சகோதரருக்காக ஜெபிப்போம். அவரிடம் இருந்த ஆழ்ந்த விசுவாசம், இவர் இன்று இறைவனோடு வீற்றிருக்கின்றார் என்று நாம் உறுதியாக நம்பலாம். அதைத்தான் அவர் மரிப்பதற்கு முன்னதாக சொன்ன வார்த்தைகள், சாவை கண்டு நான் பயப்படவில்லை, கடவுள் என்னை அழைக்கின்றார். அவரிடம் செல்வதற்கு ஒரு காரணம், அதற்கு தான் இந்த நோய் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் அவரது விசுவாசம். அந்த விசுவாசம் இவரை இன்று இறைவனோடு வாழுகின்ற அந்த இடத்தை பெற்றுத்தருகின்ற ஆற்றல் உள்ளது என்ற ஒரு உண்மைத்தான் இது வெளிப்படுத்துகின்றது. எனவே நம் சகோதரருக்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். அவரது பலவீனங்கள், இதனால் செய்த குற்றங்கள் தடையாக இருந்தால் இறைவன் அவற்றையெல்லாம் மன்னித்து இந்த நிலை வாழ்விலை ஏற்றுக்கொள்ளும்படியாக தொடர்ந்து இந்த திருப்பலியில் அவருக்காக ஜெபிப்போம். அவரை இழந்து துயர் வருகின்ற அவரது துணைவியார் பிள்ளைகள் உறவினர்கள் அவர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, பின் வாழ்வினில் எவர்க்கென எது உண்டு. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, பின் வாழ்வினில் எவர்க்கென எது உண்டு. என் மனம் அறிந்ததன் பயன் என்னவோ, எல்லாம் அறிந்தவர் நீரல்லவோ. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதரர்களை, நாம் அனைவரும் புகழுக்கும் திருப்பலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேற்றதாகும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, மதடியார் ஜெரால்ட் மரியா இம்மானுவேல் அவரது மீட்புக்காக நாங்கள் கனிவோடு அளிக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். இவர் மது திருமகனை தன் அன்பார்ந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டது போல அவரையே தனது இரக்கமுள்ள நடுவராகவும் கண்டுகொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவோம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரை சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்று உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரை எங்களுக்காக சாக திருவுளமானார். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து மதமாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. வான் படைகளின் கடவுளமாண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மானத்திற்கும் ஊற்று. ஆகவே இந்த தூயாவை பொழுதுந்த காணிக்கலை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு பயமாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரியன் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவருடைய எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டுமென அமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகமெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையின் நினைவு கோர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலீஸ்ட், எல்லா துறைநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு திரு ஜெரார்ட் மரி இமானுவேல் என்னும் அடியாரை நினைவு கோர்ந்தருளும். முதல் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கின்ற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினோடு ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் இது மிரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியின் ஒன்றைப் பெல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமாக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். நுழையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல அணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்
எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அது திருத்தூதர்களுக்கு மொழிந்தேறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முதத்திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முதத்திரு உலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமீன். ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை கோரி வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்திரளும். இதோ இறைவனின் செம்மறியின், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செமரியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருடம் திறத்து நம்மை காத்து நித்திய வாழ்வழிப்பு. தேவகுமாரா கேட்கிறதா, ஞான கீதம் கேட்கிறதா, தேவகுமாரா கேட்கிறதா, ஞான கீதம் கேட்கிறதா, இமைகள் திறந்து உந்தன் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா, என்னை மட்டும் பார்க்கிறதா, தேவகுமாரா கேட்கிறதா, இந்தியான கீதம் கேட்கிறதா. கொடுத்தாய் உன்னை பாட மொழி கொடுத்தாய், பயணம் போக வழி கொடுத்தாய், பாதையெங்கும் ஒளி கொடுத்தாய், உன்னை காண விழி கொடுத்தாய், உன்னை பாட மொழி கொடுத்தாய், பயணம் போக வழி கொடுத்தாய், பாதை எங்கும் ஒளி கொடுத்தாய், உன்னை நினைத்து உருகிவிட்டேன், என்னை உனக்கு கொடுத்து விட்டேன், உன்னை நினைத்து உருகிவிட்டேன், என்னை உனக்கு கொடுத்து விட்டேன், உனக்கே என்னை கொடுத்து விட்டேன், உனக்கே என்னை கொடுத்து விட்டேன்,
தேவ குமாரா கேட்கிறதா, என் தியான கீதம் கேட்கிறதா. ஜெபிப்பமாக. எங்கள் இறைவனாகி ஆண்டவரே, முதல் திருமகன் தம் திருவுடலின் அருள் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார். அதன் பயனாக எம் சகோதரர் ஜெரால்ட் மரி எம்மானுவேல் கிறிஸ்தளிக்கும் அதே விண்ணக விருந்துக்கு வந்து சேர நீரே அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீ. எல்லோரும் அமர்வோம். எல்லாருக்கும் வணக்கம். முதோ வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் தாத்தாவை நான் தாத்தின்னு தான் கூப்பிடுவேன், அதனால் அவரை பற்றி நான் இப்போ பேசும்போது தாத்தின்னு தான் சொல்ல போகிறேன். மிஸ்டர் ஜெரார்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியாதது இல்லை, உங்கள் எல்லாருக்கும் அவரை ஒரு விதமாக தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ப்ரொஃபஸராக, ஒரு தொழிலதிபராக, ஒரு கணவரா, ஒரு தந்தையா, ஒரு மாமனாரா, ஒரு தாத்தியா. ஆனால் அவர் கூட இருந்த வரைக்கும் அவர் கூட எனக்கு இருக்கிற உறவு ஒரு பேரில் அடக்க என்னால் முடியாது. இது நிறையா பேர் சொல்கிற வார்த்தை தான், தாத்தாக்கும் பேத்திக்கும் இருக்கிற உறவே தனி அப்படின்னு சொல்லிட்டு. நான் என் வாழ்க்கையில் சொன்ன முதோ வார்த்தையும் தாத்தி தான். என்னை வளர்த்ததும் அவர் தான், எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்ததும் அவர் தான். இன்னை வரைக்கும் நான் செய்கிற வேலையில் கூட என்னை ஸ்கூலில் போய், எனக்கு 30 வயசாகுது, மழை பெஞ்சா ஆட்டோவில் போவேனா, நானே போய் விடுறேன்னு சொல்கிறவர் தான் அவர்.
விசேஷரான எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபஸர் வெளியூரில் போய் ரொம்ப சுகமாக இருந்து சம்பாரிச்சுட்டு வந்தார் அப்படின்றது தான் மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி நிறையா வழிகளும் கஷ்டங்களும் இருந்திருக்கு. அதை அவர் எப்போ பகிர்ந்திருக்காருனா, கஷ்டமாக இல்லை, எனக்கு வரலாறு சொல்லி கொடுக்கும் போது 2வது உலகப்போர் பற்றி சொல்லும்போது அதை அவர் எப்படி வாழ்ந்தார், ஒரு கிளாஸில் திடீர்னு ஒரு வெடிகுண்டு போடுவாங்க, அப்போது பசங்க எப்படி போய் ஒளியணும், அவர் தூங்கினது கூட ஒரு டென்ட்டில் தான். அவர் சொல்வார், காலையில் ஏஞ்சி பார்த்தா சுற்றி போன பாம்போடைய அச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வாழ்ந்தவர் தான் என் தாத்தி. ஆனால் இது எதையும் அவர் ஒரு கஷ்டமாக சொன்னதில்லை. அவர் எப்போவுமே சொல்கிற வார்த்தை, நான் வெளியூரில் இருந்த நாட்கள் தான் ரொம்ப சந்தோஷமான வார்த்தை நாட்கள் அப்படின்னு. அவர் பாட்டி சின்ன வயசில் வந்து நாலனா கொடுத்து கடலூர் வரைக்கும் போய் மாத்திரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அவர் வந்து எதுக்கு நாலனா தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சைக்கிள்லே கடலூர் வரைக்கும் போய் அந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்துட்டு மீதி ரெண்டு நாக்கு நியூட்டன் தியேட்டர் பக்கத்தில் பரோட்டா சாப்பிட்டு வரோம். இதை சேமிப்புன்னு சொல்கிறதா இல்லை ரொம்ப எளிமையான வாழ்க்கையான்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. என் கண்ணுக்கு இது உழைப்பாக தான் தெரியுது. இப்படி கஷ்டப்பட்டவர் எங்கள் வீட்டில் என்றைக்குமே சாப்பாட்டு குறை எங்களுக்கு வச்சதே கிடையாது. என் தாத்திக்கிட்ட நான் சின்ன வயசில் வண்டியில் ஏறி உக்காந்தா கேட்குற மொதல் கேள்வி, தாத்தி இன்றைக்கி வீட்டில் என்ன சாப்பாடு, ஏன்னா அது எங்கள் வீட்டில் வாங்குகிற ஒரு பருப்பாக இருந்தாலும் ஒரு மீனாக இருந்தாலும் இல்லை பெரியவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் கூட அது எங்கள் தாத்தி தான் செஞ்சது. அவர் என்னை கேட்குற ரெண்டு கேள்வி, ஃபஸ்ட் மார்க் என்ன, அதுதான் உன் மார்க்கா, அது அப்படின்னா நெத்தியில் ஒரு முத்தம், இல்லைன்னா திட்டு. அந்த திட்டு எப்படி இருக்கோன்னா, ஒரு வேளை நான் தான் ஃபெயில் ஆகிட்டேன்ற மாதிரி ஒரு திட்டு இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிடும்போது இதுதான்மா அணுக்கு பிடிச்ச துண்டு அதை கூடுன்னு. அவர் ரொம்ப கோவப்பட்டாலும் அந்த பாசத்துக்கு ஈடாகிறது எதுவுமே கிடையாது. எம்பரர் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழில் சக்கரவர்த்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா சக்கரவர்த்தன் வந்து ஒரு போரை ஒரு ஒரு ஊருக்கும் போகும்போது போர் நடக்கும்போது அவர் அந்த போரை ஜெயிச்சிட்டார்னா அடுத்த ஊரில் போய் போராடுவார், திருப்பி அடுத்த ஊர். அந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குமா, அந்த சக்கரம் சுற்றுற வரைக்கும் அவர் சக்கரவர்த்தன். என் தாத்தி அப்படி தான், அவரும் ஒரு சக்கரவர்த்தன். அவர் பார்த்த போராட்டங்கள், அவர் சந்திச்ச போராட்டங்கள், கோர்ட்டாக இருக்கட்டும், வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், காசு பிரச்சனையாக இருக்கட்டும், சக்கரவர்த்தன் தான் போராடிட்டே தான் இருந்தார் கடைசி வரைக்கும். அது இடியோ மழையோ புயலோ எது வந்தாலும் காலையில் 4:30 மணிக்கு அந்த மோட்டரை போட்டுட்டு ஃபாதர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு வந்துட்டு மார்க்கெட் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி சக்கரவர்த்தன் அவருடைய வேலையை தொடங்கிடுவார். அவர் என்றைக்குமே ஒரு தலைவலின்னு கூட சொன்னதில்லை. அந்த கடைசி 2 மாதத்தில் தான் சொன்னார், செல்லம் நீ அடிக்கடி வந்து தலை சுற்றுதுன்னு சொல்கிறதையே நான் இந்த வயசில் தான் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு. என் தாத்திக்கு படிப்புனா ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் மட்டும் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் 3 பிள்ளைகளையும் சரி, அனிதா சித்தி, கீதா சித்தி, என்னையும் படிக்க வச்சது அவர் தான். எவ்வளோதான் பத்திரமாக பார்த்துக்கிட்டாலும் எப்போவுமே தைரியமாக தன்னம்பிக்கையோடு வைராகியத்தோடு வாழ்ந்து கற்றுக் கொடுக்க எங்கள் வீட்டு பொண்ணுங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தது தான் என் தாத்தி. அவர் பக்கத்து தெருவுக்கு வண்டியில் கூட்டிகிட்டு போனாலும் வீட்டு பொண்ணுங்களுக்கு இருக்கிற தைரியம் அவ்வளோ சீக்கிரம் வேறு யாருக்கும் இருக்காது. அவர் மேலே நான் கடைசியாக அழுத போது கூட அவர் சொன்ன வார்த்தை, தைரியமாக இரு. அவரை பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஃபனி உடைய ஞானஸ்தானம் அப்போது ஆனந்தாயனில் ஒரு புஃபே இருந்துச்சு. அந்த புஃபேல அவர் வந்து ஐஸ்கிரீம்ன்ற ஆப்ஷனே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டார். காரணம் ஏன்னா எனக்கு அப்போது 12th exam, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வயசில் அப்போது ரொம்ப கோபம் வந்தது. ஆனால் அந்த மாதிரி ஒரு தாத்தி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவர் உடுத்துகிற விதமும் சரி, எப்போவுமே ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட், ஒரு ஃபங்க்ஷன்னா டக் இன் பண்ணுவார். ஆனால் அவருக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது, அது அவருடைய ரேபேன் கிளாஸஸ்.
அந்த ரேபேன் கிளாஸஸ் பற்றி சொல்லணுன்னா, நான் சொன்ன மாதிரி 2.5 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் என்னை போய் விட்டவர் அவர் தான். மணி அடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிடுவார், ஏன்னா வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்வாங்க, உங்கள் தாத்தா அலைப்பாயுதே மாதவன் மாதிரி, என்றென்றும் புன்னகை மாதிரி கண்ணாடி போட்டுட்டு எப்போவுமே ரேபேன் கிளாஸஸோடு தான் இருப்பாருன்னு. இன்னைக்கு காலையில் என் பாட்டி என் தாத்தாவை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, அவர் ரொம்ப அழகாக இருப்பார், ஒரு வேளை அவருடைய காலத்தில் அவர் மாதவனாக தான் இருந்திருப்பார். என் பாட்டியும் ஒரு காலத்தில் ஹீரோயின் மாதிரி தான் எப்போவுமே உறுத்துவாங்களாம். அந்த ஜோடி வெளியே ஒன்றா போனாலே எல்லாரும் நின்று பார்ப்பாங்களாம். எம்ஜிஆர் சரோஜா தேவின்னு நானே நிறையா கிண்டல் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் நான் ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒன்று வந்து ஜான், இன்னொன்று வந்து காமாட்சி. ஜான் ஹோட்டலுக்காக, காமாட்சி வீட்டில். நேரம் காலம் நொடி எதையும் பார்க்காம அவருக்காக இந்த நொடி வரைக்கும் விசுவாசமாக இருந்து அவருடைய கோபத்தையும் அவரையும் எங்களால் கூட ஹேண்டில் பண்ணாத போது அவங்க பொறுமையாக இருந்தது அவங்க ரெண்டு பேரும் தான். அதுக்காக நான் ரொம்ப அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் தாத்தி ஒரு போர்க்கண்ட சிங்கம், கடைசி வரைக்கும் போராடின ஒரு சிங்கம். அவர் குணங்கள் எல்லாருமே நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது வீட்டில். உழைப்பு, தன்னம்பிக்கை, தைரியம், கோபம், பிடிவாதம். ஆனால் இதெல்லாம் தாண்டி எது நடந்தாலும் தலை நிமிந்து தான் அவரை நான் பார்த்துருக்கேன். அவர் உயிர் விடும்போதும் தலை நிமிந்து தான் உயிர் விட்டார். இதிலேருந்து நம்ம எல்லாரும் என்ன கற்றுக்க வேண்டினோம் என்றுனா, வாழ்க்கையில் எதுனா இருந்தாலும் தலை நிமிந்து போராடி நம்ம எல்லாம் சிங்கங்களாக அவருக்கு வாழ்ந்து காட்டுறதெல்லாம், அதை விட அவருக்கு நம்ம என்ன பெருமை செலுத்த முடியும்னு எனக்கு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. என் முக்கியமாக மெர்சி தாச்சி. லீபி ரமீதோமீனே தேமூர்த்தே தேர்னா ஈந்தியில்லா த்ரேமேதா க்வந்துஷெளி மோவெந்திசுன் தோணாயே இதோ மீனே ஏத்லோ
lux perpetua, luce eadiei, liberami Domine, te morte eterna, in te la tremenda, quando c'è அமர்ச்சிக்கப்படுவதாக. நம்முடைய ராஜ்யம் வருக, நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றைய உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழ விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் இருந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இறக்க மிகுந்த தந்தையின் மத கரங்களில் என் சகோதரரின் ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்து மத அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தரலாம். மேலும் இங்கிருக்கு நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்க மட்டும் விசுவாசம் நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்தரலாம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவரே, முதல் திருவிழாப்படி வாழ்ந்த இறந்த உமது அடியார் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியரிடம் இவரது மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் விசுவாசிகளின் கூட்டத்தில் இடமளித்தது போல முதல் இரக்கம் மறுவுலகில் வானத்தூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவரே, நிச்சடை பாற்றியவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. ஆண்டவரே, நிச்சடை பாற்றியவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. ஆண்டவரே, நிச்சடை பாற்றியவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் லயப்பாறுவார்களாக. ஆமீன். சின்னப்பு நான் அல்லவோ, தேவனை நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே
ஏற்றுக்கொண்டால் என்னவோ, சின்ன பூனான் அல்லவோ தேவனே நான் சொல்லவோ, என்னையும் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. தேவா உன் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே, தேவா உன் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே, மெய்யாயொரு மனதாய் மேவும் தரமில்லையே, சின்ன பூனானல்லவோ தேவனே நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. உயிம் உயிர் பிரிந்தே ஓடி பறக்கும் முன்னே, உயிர்பிரிந்தே ஓடி பறக்கும் முன்னே, துய வீரல்களிலே தொட்டு பறித்தாள் என்னவோ, சின்னப்பு நான் அல்லவோ தேவனே நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ.